Bonjour à tous, bienvenue dans ce nouvel épisode de French Academy Tamil. Aujourd'hui, je vais vous parler du verbe avoir et 20 expressions utiles avec avoir. Anez verkeen vana kum un rey French Academy Table video vil. French il adi kamaa kha adi kadi payan badhtum vinay churkadeil onrana avoir inudiya payan badhgalai la pohonrom. இந்த வினைச்சொல் உதவி வினைச்சொல்லாக இறந்த காலத்தில் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் ஏனைய நிறைய இடங்களிலும் இவற்றை பயன்படுத்துகிறோம் அவ்வாறான சந்தர்ப்பங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் மேலும் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் ஒனிவா முதலில் இந்த அவ்வாறு வினைச்சொல் நிகழ்காலத்தில் பிரதான வினைச்சொல்லாக எவ்வாறு வரும் என்பதை பார்க்கலாம் இல் ஆ எல் ஆ நு சவோம் இதில் கவனித்திருப்பீர்கள் சேர்த்து வாசிக்கும் பொழுது நு அவன்று வாசிக்காமல் என்று வாசிக்க வேண்டும் போல இல் சோம் எல் அதேபோல ஓ முதலாவதாக லாஷ் அவ்வா ஓம் ஒருவருடைய வயதை குறிப்பிடுவதற்கு அவ்வாறு பயன்படுத்துகின்றோம் உதாரணமாக எனக்கு இருபத்தி ஐந்து வயது என்றால் இதை போல அவனுக்கு முப்பது வயது என்று கூறுவதானால் இல் இல் ஆ என்றால் அவன் முப்பது வயது அவனுக்கு முப்பது வயது இல்லா ஆ இரண்டாவதாக அவ்வாறு பயன்படுத்தும் சந்தர்ப்பம் அவ்வாறு ஃபா பசிக்கிறது என்று கூறுவதற்கு இந்த அவ்வாறு பயன்படுத்துகின்றோம் உதாரணமாக எனக்கு பசிக்கிறது நான் ஏதாவது சாப்பிட போகிறேன் என்று கூறுவதற்கு ஜே ஃபா யூ வேல்கி சோஸ் ஜே ஃபா எனக்கு பசிக்கிறது நான் சாப்பிட போகிறேன் கெல்கி சோஸ் ஏதாவது மூன்றாவதாக அவ்வாறு பயன்படுத்தும் சந்தர்ப்பம் தாகமாக இருக்கிறது என்று கூறுவதற்கு இந்த அவ்வார் பயன்படுத்துகின்றோம் உதாரணமாக உங்களுடைய நண்பர்களிடம் அல்லது உங்களுடைய குழந்தையிடம் உனக்கு தாகமாக இருக்கிறதா என்று கேட்பதனால் கேட்பதானால் வேகமாக கதைக்கும் போது போல அவனுக்கு தாகமாக இருக்கிறது இதை கூறுவதற்கு இல் ஸ்வாஃப் இல் ஸ்வாஃப் அடுத்து அவ்வா மல் உங்களுக்கு ஏதாவது வலிக்கிறது என்று கூறுவதற்கு இந்த அவ்வாறை பயன்படுத்துகிறோம் உதாரணமாக அவளுக்கு தலை வலிக்கின்றது என்று கூறுவதானால் எல் ஆ தெத் எனக்கு வயிறு வலிக்கின்றது அடுத்ததாக அவ்வா சொமை தூக்கமாக இருக்கிறது என்று கூறுவதற்கு அவ்வாறு பயன்படுத்துகிறோம் உதாரணமாக ஜே சொமை ஜுவியு எனக்கு தூக்கமாக இருக்கிறது நான் தூங்க போகிறேன் ஜே சொல்லாக அவ்வார் பயமாக இருக்கிறது என்று கூறுவதற்கு அவ்வாறு இங்கு பயன்படுத்துகின்றோம் அவனுக்கு நாய்களுக்கு பயம் என்று கூறுவதற்கு இல் ஆர் தே இல்லா பெர் தேஷ்யம் இதே போல எனக்கு மற்றவர்களுக்கு முன்னால் கதைப்பதற்கு பயம் என்று கூறுவதற்கு து து பார்லே பார்லே அடுத்து அவ்வார் ஓம் வி து விருப்பமாக இருக்கிறது உதாரணமாக எனக்கு கேக் சாப்பிட விருப்பமாக இருக்கிறது இதற்கு J'ai envie de manger un gâteau. J'ai envie de manger un gâteau. In the avoir envie de cupera, vinaille cholé à la de oru, solei, nere diya, nere enak oru gâteau. Edil, gâteau soleil, n'est-ce qu'il y a un camoulium? Ou d'arna cake, J'ai envie d'un gâteau. Idil, gâteau, andersonna. ஓம் என்ற சொல்லிற்கு பிறகு நேரடியாக இணைக்க முடியும் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் அவனுக்கு விளையாடுவதற்கு விருப்பமாக இருக்கிறது என்று கூறுவதானால் இல் ஆ ஆ ஓம் ஓம் இல் அது இதே போல உனக்கு வெளியில் செல்ல விருப்பமா ஆ ஓம் சுர்த்திய த ஓம்யூ அடுத்து, புஸ்வா து தேவைப்படுகிறது என்ற அர்த்தத்தில் வரும் உதாரணமாக எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுகிறது இதனை கூறுவதற்கு எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்று உங்களுடைய நண்பர்களிடம் கேட்கும் பொழுது என்பதை வினாவாக கேட்கும் பொழுது உதாரணமாக உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறதா இதை கேட்பதற்கு அடுத்து அவ்வாறு பயன்படுத்தும் சந்தர்ப்பம் அவ்வார் வழக்கமாக என்ற அர்த்தத்தில் வரும் உதாரணமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் சந்தைக்கு போவது வழக்கம் என்று கூறுவதற்கு ஓ தூலே இதே போல தினமும் நான் அதிகாலையில் எழும்புவது வழக்கம் இதை குறிப்பிடுவதற்கு இப்பொழுது இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர் உதாரணமாக ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறார் அல்லது அன்பாக இருக்கிறார் கவலையாக இருக்கிறார் இவற்றை கூறுவதற்கு இதை பயன்படுத்துகிறோம் அவள் மிகவும் அன்பாக இருக்கிறாள் என்றால் அவன் கவலையாக இருக்கிறான் கவலையாக காட்சி அளிக்கிறான் என்றால் த்ரி அடுத்து அவ்வாசோ நாம் மற்றவர்களுடன் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் சொல்லும் கருத்து அல்லது மற்றவர்கள் சொல்லும் கருத்து சரிதான் என்று சம்மதம் தெரிவிப்பதற்கு இந்த அவ்வாசும் பயன்படுத்தலாம் உங்களுடைய நண்பர் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது நீ சொல்வது சரிதான் என்று கூறுவதற்கு என்று கூறலாம் ஆங்கிலத்தில் இதனை ஆர் ரைட் என்று கூறுவோம் அடுத்து ஆங்கிலத்தில் யூ ஆர் ரைட் என்பது போல ஆர் ரோங் அதாவது நீங்கள் சொல்வது பிழை இதை கூறுவதற்கு ஆவலாக இருப்பதற்கு இந்த அவ ஆத் பயன்படுகிறது உதாரணமாக நான் உன்னை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறேன் அதாவது என்னால் காத்திருக்க முடியவில்லை உன்னை பார்ப்பதற்கு என்ற அர்த்தத்திலும் வரும் அடுத்து அல்லது என்ற அர்த்தத்தில் வரும் இது அதிர்ஷ்டசாலி என்ற அர்த்தத்தில் வரும் உதாரணமாக உங்களுடன் வேலை செய்வது எனது அதிர்ஷ்டம் என்று கூறுவதற்கு

வெப்பமாக இருக்கிறது என்று கூறுவதற்கு இதனை பயன்படுத்துகிறோம் உதாரணமாக உனக்கு வெக்கியாக இருக்கிறதா இதே போல உடம்பு வெப்பநிலை காய்ச்சலின் பொழுது அதிகமாக இருக்கும் இதற்கும் நாம் இதனை பயன்படுத்துவோம் அவளுக்கு மிகுந்த வெப்பமாக இருக்கிறது என்று கூறுவதற்கு ஷோ இதே போல அவ உங்களுக்கு குளிராக இருக்கிறதா சவே சவே ஃபுவா அடுத்து அவ்வா லா து எண்ணம் உள்ளது என்ற வரும் உதாரணமாக எங்களுக்கு புதிய வீடு ஒன்று வாங்குவதற்கு எண்ணம் உள்ளது இதனை இன் இன் நூவெல் அடுத்து ஜு மல் ஆ கடினப்படுவதை ஒரு வேலை செய்வதற்கு கஷ்டப்படுவதை குறிக்கும் உதாரணமாக நான் ஃப்ரெஞ்ச் மொழியை பேசுவதற்கு கஷ்டப்படுகிறேன் இதை கூறுவதற்கு அடுத்து அவ்வா லா ஃபிளம் களைப்பு மிகுதியால் வரும் சோம்பலை குறிக்கும் உதாரணமாக எனக்கு வேலைக்கு செல்வதற்கு சோம்பலாக இருக்கிறது இறுதியாக அவ்வார் ஓம் வெட்கப்படுவதை குறிக்கும் அவளுக்கு கதைப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது இதனை கூறுவதற்கு எல் ஆ பார்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்